கணிப்புற கணிப்பில் மாற்றமில்லை. மின்சார சபை இருளில் மூழ்கப் போகும் இலங்கை. எந்த நாடு மங்களுக்கு உதவ முன்வரவில்லை. இந்தியாவிடம் செல்லுமாறு என்னை கேட்க வேண்டாம் எச்சரித்தார் ரணில். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் கைது தொடர்பில் சற்று முன்னர் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. பசலின் திட்டங்களை முழுமையாக நிறுத்த தீர்மானம். அதிகரித்துள்ள அந்நிய செலவாணி கையிருப்பு. முன்னர் திட்டமிட்ட வகையில் இன்று நள்ளிரவு முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாகவும் முடிவில் மாற்றம் இல்லை எனவும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் எனவும் இதனால் நாளை காலை 8 மணி முதல் மின்சார விநியோகம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் அறிவித்துள்ளது. பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் முன்னர் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. பின்னர் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் மற்றும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்க பிரதிநிதிகளுக்கிடையில் இன்று பிற்பகல் பேச்சுவார்த்தையொன்று இடம்பெற்றது. எரிபொருள் மற்றும் நிலக்கரி வாங்குவதற்கு எந்த நாடும் எங்களுக்கு உதவவில்லை, இந்தியா மாத்திரமே எங்களுக்கு உதவுகின்றது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், மின்சார சபையின் ஊழியர்களை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டால் உதவிக்காக இந்தியாவிடம் செல்லும்படி என்னை கேட்க வேண்டாம். எரிபொருள் மற்றும் நிலக்கரி வாங்குவதற்கு எந்த நாடும் எங்களுக்கு உதவவில்லை. எரிபொருள் மற்றும் நிலக்கரி வாங்குவதற்கு இந்தியா மாத்திரமே எங்களுக்கு உதவுகின்றது. தற்போது இந்திய கடன் வரம்பு மீறப்பட்டுள்ளது. விரைவில் இந்த வசதியை நீடிக்க அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். எங்களுக்கு எரிபொருள் மற்றும் மின்சாரம் தேவை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் சற்று முன்னர் பிடியாணை பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்வதற்காக திறந்த பிடியாணையை பிறப்பிக்குமாறு கோரி சட்டமா அதிபர் திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். மே 9 கொழும்பில் பதிவாகியிருந்த அமைதியின்மை தொடர்பான வழக்கின் சந்தேக நபராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பெயரிடப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தனது வரவு செலவு திட்டத்தில் 2022 முன்மொழிந்த பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதி வழங்குவதை வேறுபடுத்துவதற்கு அல்லது முழுமையாக நிறுத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. தற்போதைய நிதி நெருக்கடி காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளரும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சருமான பந்துன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பிரதமரும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கே அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மூலதன நிதியை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான செலவுகள் மற்றும் நலன்முறை திட்டங்களுக்கு மாற்றுவதற்கு அமைச்சரவையில் முன்மொழிந்து அனுமதி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதத்தில் இலங்கையின் அந்நிய செலவாணி கையிருப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய கடந்த மார்ச் மாதம் இலங்கையின் அந்நிய செலவாணி கையிருப்பு 1812 மில்லியன் டாலர்களாக காணப்பட்டுள்ளது. ஆனால் ஏப்ரல் மாத இறுதிக்குள் அந்நிய செலவாணி கையிருப்பு 1920 மில்லியனாக அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருந்தது என மத்திய வங்கியின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி இலங்கையின் அந்நிய செலவாணி கையிருப்பு கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் மே மாத இறுதியில் 108 மில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிப்புறக்கணிப்பில் மாற்றமில்லை. மின்சார சபை இருளில் மூழ்கப் போகும் இலங்கை. எந்த நாடு மங்களுக்கு உதவ முன்வரவில்லை. இந்தியாவிடம் செல்லுமாறு என்னை கேட்க வேண்டாம் எச்சரித்தார் ரணில். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் கைது தொடர்பில் சற்று முன்னர் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. பசலின் திட்டங்களை முழுமையாக நிறுத்த தீர்மானம். அதிகரித்துள்ள அந்நிய செலவாணி கையிருப்பு.